ஒட்டிக்கும் உட்காந்து பாரு. ஏன்டா ரிமோட்ட நோண்டிட்டே இருக்க? எனக்கு பிடிக்கல, அதனால தான் நான் மாத்தினேன். இத்தனை நேரம் கெக்கா வைக்காம சிரிச்சிட்டு இருந்தா திடீர்னு பிடிக்கலையோ சாருக்கு? யாரு இருப்பாரு? குட்டி நீ போ. ஏய் நீ உட்காரு, நான் உனக்கு சொல்ல நீ அவளுக்கு சொல்றியா? போடா. நீ முள்ளங்கி போடுவியா? இது யாரு? வேலைக்கு ஆள் வேணும்னு சொல்லியிருந்தால அவரோட கொலிக் பழனியப்பன் கிராமத்துல இருந்து கூட்டிட்டு வந்திருக்காரு. வேலைக்கு வந்த மாதிரி தெரியலையே, என்னமோ டிவியை பார்த்து ஈன்னு பல்ல இழுச்சுக்கிட்டு இருக்கா. ஏய் குட்டி, போய் ஒரு டம்ளர் தண்ணி ஜில்லுன்னு எடுத்துட்டு வா. போஜ முன்னத்தர ஏண்டா ரெங்கா, வேலைக்கார பொண்ணை இப்படியா வச்சுக்கிறது? ஆ என்ன, இப்ப டிவி தானே பார்த்துட்டு இருந்தா, அதனால என்ன? சும்மா இருடா, வேலைக்கார கழுதைகளை எங்க வைக்கணுமோ அங்க வைக்கணும், இல்லைனா தலையில ஏறி உட்காந்துக்கும். சரி விடு, நான் தான் வந்துட்டேன்ல, நான் பாத்துக்கிறேன். ஏய் என்னடி இது, இவ்வளவு பெரிய பாட்டில தண்ணி கொடுத்தா எப்படி குடிக்கிறது? போய் டம்ளர்ல ஊத்தி கொண்டா. அம்மா ஈரஸ் நோட் பாத்தீங்களா? ஏண்டா நானா படிக்கிறேன், உன் புக்கை நீதான் பத்திரமா வச்சுக்கணும், தேடி எடுத்துக்கோ போ. இதோ இங்க இருக்கு, இங்க வச்சா எனக்கு எப்படி தெரியும்? பாடி பாய் அம்மா பாய். கண்ணா இரு, நான் வர்றேன். இந்த பாரு, இதுல லஞ்ச் வச்சிருக்க, மிச்ச வைக்காம சுத்தமா சாப்பிடணும். ஏன்னா இரு கண்ணா, நான் மாட்டி விடுறேன். ஜாக்கிரதையா போயிட்டு வையா. பாய் பாடி பாய் அம்மா. ஜாக்கிரதை. அத்தை பிரெட் இல்லையா? அவருக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு டோஸ்ட் பண்ணி கொடுக்கலாம்னு பார்த்தேன். ஐயோ வேலையில மறந்துட்டம்மா, இந்த வாயிட்ட சொல்றேன், நீ போய் காசு எடுத்துட்டு வா. குட்டி இங்க வா, போய் நாடார் கடையில பிரெட் வாங்கிட்டு வா. என்ன முழிக்கிற, கடை உனக்கு தெரியாதா? கீழே வாட்ச்மேன் போய் கேளு, அவன் காட்டி கொடுப்பான். போ. கணமா ரோட்ல நிறைய வண்டி எல்லாம் இருக்கும், ஜாக்கிரதையா கிராஸ் பண்ண. அந்த இன்ஜினியர் வீட்டுக்கு சரக்கெல்லாம் போட்டு விட்டியால? ஆ அதையும் பார்த்துக்க, இந்த மாதிரி ரிசீவர் ஆப்லேயே இருக்கு, அதையும் சொல்ல மாட்டேங்க. யார் தங்கராசா? ஆ நான் தான் பேசுகிறேன். இந்த சாயந்தரத்துக்குள்ளே இந்த ஊர் ஊசியையும் பொண்ணையும் அனுப்பிச்சி வச்சிரு, சரிதானா? ஆ
என்னல ஊர்வசியம் பண்ணி நம்ம கடைக்கு வராங்களானே? ஆமா, அவங்க எல்லாம் நடிகைகள். நம்ம கடையில ஷூட்டிங் நடக்க போகுது. அறிவு கிட்ட வேலை. ஊர்வசிங்கிறது சோப்புல, பொன்னிங்கிறது அரிசி. படிக்கிற வயசுல அதை மட்டும்தான் யோசிக்கணும், மற்ற எதையும் யோசிக்கப்படாது. சரிதானா? நேரம் ஆகிப்போச்சு, ஸ்கூலுக்கு கிளம்பு. என்னாச்சு? இந்தாங்க நீங்க கேட்ட உளுந்தம் பருப்பு. என்னங்க, வேலைக்கு வச்சிருக்கிற பையனை ஸ்கூலுக்கு அனுப்புறீங்க? அப்புறம் உங்களுக்கு யாருங்க ஹெல்ப் பண்ணுவாங்க? ஏன், இந்த பசங்கெல்லாம் படிக்கப்படாதா? அதாவது படிக்கிற வயசுல வேலைக்கு போறது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு எனக்கு தான் தெரியும். வாசம் தான் கேட்டீங்களா? நான் அதை அனுபவிச்சுவேன். அதனாலதான் இவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கேன். இவனை அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பி ஃபீஸும் கட்டி போடலாம்யா, அது சொல்லுதான். ஆனா இவங்க அப்பே பெரிய குடியாரு. அவன் என்ன செய்வான்? இவன் பீஸ் பணத்தை பிடிங்க குடிச்சுட்டு இவன் ஏதாவது கம்பெனில வேலைக்கு சேர்த்து விட்டுருவான். இவன் வாழ்க்கை பாழா போயிரும்ல. அதனாலதான் அவன் இங்கேயே வேலைக்கு வச்சிருக்கேன். அவங்க அப்பனுக்காக ஒரு சம்பளத்தை போட்டு கொடுத்து பாதி அவனுக்கு கொடுத்துறேன், மீதி இவன் பேர்ல பேங்க்ல போட்டுறேன். என்ன சொல்லுதீங்க ஐஸ்வரி? இதெல்லாம் வக்கனையா கேட்கீங்களே? உங்க பாக்கியே நம்ம கடைக்கு 300 இருக்கே, எப்ப தர புரிய? என்ன சார் இதை போய் கேட்டு தமாஷ் பண்றீங்க? எந்த நேரத்துல கிடந்தேன்னு தெரியலையே. ஒரு பிரெட் வேணும். பிரெட்டா? ஏம்மா நீ என்ன இந்த ஏரியாவுக்கு புதுசா? ஆமா. எந்த வீட்டுல வேலை செய்யற? அதோ அந்த பிளாட்ல ஒரு வீட்டுல. அங்க ஏகப்பட்ட வீடு இருக்கேம்மா. அதுல எங்க? அங்க ரங்கநாதன் ஒரு ஐயா இருக்காரு. ஓ ஆமாமா, அவர் சம்சாரம் கூட காலேஜ்ல வேலை செய்த அந்த வீட்லயா? ஐயோ, அந்த வீட்டுல ஒரு ராட்சச கிளவி இருப்பாளே, அவளாலேயே இதுவரைக்கும் 3 வேலைக்காரங்க எஸ்கேப் ஆயிட்டாளுகளே. நீ அந்த வீட்டுல தான் வேலை செய்யறியா? கஷ்டம்தான். ஆமா, உன் பேர் என்னம்மா? கண்ணம்மா. ஆனா இங்க வந்ததுல இருந்து எல்லாரும் குட்டின்னு தான் கூப்பிடுறாங்க. அது சரி, உன் பேரை கேட்கங்க, இவனுக்கு நேரம் இருக்குது. எல்லா கடிகாரத்தையும் கரன்சியையும் துரத்துற வயலுங்க. சாப்பிட்டியா நீ? தாய் சாப்பிடு. ஐயோ எனக்கு வேணாம், என்கிட்ட காசு இல்ல. ஆமா, இதனா 1000 ரூபாயா வச்சுக்க, சும்மா சாப்பிடு. இந்தா சில்லற, சில்லறைய வச்சுக்கோ, சாப்பிட்டே போ. என்ன என்ன வேணும்? எனக்கு ஒரு டவர் சோப் கொடு. டவர் சோப்பா? எனக்கு ஏன் டவர் சோப் பிடிக்குது தெரியுமா? உன் வருமானத்துக்கு ஏத்த தரமான சோப்புன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது, நான் பார்க்காம இருக்கும்போது திருடி வச்சிருக்கேன்னு. 7 ரூபா 50 பைசாவை கொடுத்துட்டு எடுத்துட்டு போ. என்கிட்ட பைசா இருந்தா ஓடைய நான் எடுக்கிறேன். அப்படியா? நீ பணத்தை எடுக்கலனா நான் பொருள் எடுப்பேன். எடு. ம், போ. ஏய் ஏய், பொருள் எடுத்துட்டு போ. போ போ போ, இன்னைக்காவது போட்டு குளி. வந்து சேர்றானுங்க பாரு.